தமிழ்நாட்டினுடைய தனிப்பட்ட சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோவில்கள் இருப்பதே ஆகும். பிள்ளையாருக்கு மாட மாளிகை கூட கோபுரம் தேவையில்லை. அரசமரத்தடியிலும் இருப்பார், ஆற்றங்கரையிலும் இருப்பார். தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோவில் என்றபடி தமிழ் தேசம் முழுவதும் வேற எங்க சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு அருள் பாலித்து வருகிறார். பின்னாடி நாம பண்ணக்கூடிய காரியங்கள் சுழித்து போகாமல் இருக்க முதலையே பிள்ளையார் சுழி போட்டுதான் ஆரம்பிக்கிறோம். அகஸ்தியர் ஒரு சமயம் தவம் ஏற்றும் போது அவருடைய கமண்டல நீர காக்காய் உருவத்துல தட்டி விட்டு சகியாத்திரி மலை தொடர் குடகிலிருந்து காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு பாய அருள் பாலித்த பெருமான் விநாயக பெருமான். அருணகிரிநாதர் திருப்புகழ்ல அபூர்வமான ஒரு தகவலை வெளியிடுறார். முத்தமிழ் அடைவினை முற்படுகிரி தனில் முற்பட எழுதிய முதல்வோனேங்கிற முற்படுகிரி தனில் முற்பட எழுதியாங்கிறதுல இருந்து பாரதம் எழுதுறதுக்கு முன்னாடியே மேருமலையில அகத்தியர் சொல்ல இயல் இசை நாடகம்ங்கிற முத்தமிழ விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தாலேயே மேருமலையில எழுதினார் அப்படிங்கிற அற்புதமான விளக்கம் நமக்கு கிடைக்க. பாலகங்காதர திலகர் தான் இந்த விநாயக சதுர்த்தி வைபவம் வட மாநிலங்கள் முழுக்க பரவ வழிவகுத்தார். சுதந்திர போராட்டதாகும் ஒரு ஒரு நாடி நரம்பலையும் பரவணுங்கிறதுக்காக, தேசியமும் தெய்வீகமும் நம்முடைய ரெண்டு கண்களுங்கிறதுக்காக கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியாங்கிற கோஷத்தோடு இன்றைக்கும் விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் வெகு விமர்சையா நடக்க அன்றைக்கே வித்திட்டவர் பாலகங்காதர திலகர். திருநெல்வேலி மாவட்டத்துல மிளகு பிள்ளையாராகும், திருவாவடுதுறையில அழகிய விநாயகராகும், திருநறையூர்ல பொல்லா பிள்ளையாராகும், திருவிடை மருதூர்ல ஆண்டு விநாயகராகும், திருவையாறுல ஆதி விநாயகராகும், விருதாச்சலத்துல ஆழுத்து பிள்ளையாராகும், திருச்சிராப்பள்ளியில உச்சி பிள்ளையாராகும், குடந்தை கீழ்கோட்டத்துல கங்கை கணபதியாகும், திருக்காராயல் தலத்தில் கடுக்காய் விநாயகராகும், திருக்கச்சூர்ல சுருக்கடி விநாயகராகும், திருக்கடவுர்ல கள்ளவர்ண பிள்ளையாராகும், திருமுருகன் பூண்டியில கூப்பிடு விநாயகராகும், திருநாட்டித்தான்குடியில கைகாட்டி விநாயகராகும், திருக்கொட்டையூர்ல கோட்டி விநாயகராகும், திருமறைக்காட்டுல வீரகத்தி விநாயகராகும், திருமுழப்பாடியில சுந்தர கணபதியாகும், திருநைதானத்துல சூதவன பிள்ளையாராகும், மகாராஷ்டிரத்துல சித்தி விநாயகராகும். இப்படி ஒரு ஒரு கஷேத்திரத்திலையும் அருள்பாலிக்க அன்பிலாந்துறையில செவிசாய்த்து விநாயகராகும், திருநள்ளாறுல சுவர்ண விநாயகராகும், சிதம்பரத்துல திருமுறை சூட்டிய விநாயகராகும், திருப்பலையூர்ல துணை இருந்த விநாயகராகும், நாகப்பட்டத்துல மாவடி பிள்ளையாராகும், திருநம்பர்ல நர்தன விநாயகராகும், திருவிழிமடலையில மடிக்காசு விநாயகராகும், திருப்புறம் இயக்க பிரளயம் காத்த விநாயகராகும், திருமாகரல்ல பொய்யா விநாயகராகும், சீர்காழியில ஆபத்து காத்த விநாயகராகும், திருவண்ணீரனூர்ல புள்ளா பிள்ளையாராகும், அம்பல்ல சுட்டு விநாயகராகும், நும்பல்ல மாங்கனி விநாயகராகும், திருவாரூர்ல மாற்றுரைத்த விநாயகராகும், மயிலாடுதுறையில முக்குருடி விநாயகராகும், வல்லத்துல வரசித்தி விநாயகராகும், காஞ்சிபுரத்துல விகடச்சக்கர விநாயகராகும், திருவரஞ்சுழியில வெள்ளை விநாயகராகும், திருவேதிக்குடியில வேத பிள்ளையாராகும், திருநல்லூர்ல சாலக்கிராம விநாயகராகும், திருத்து தேவன் குடியில கற்கடக விநாயகராகும், மயூராபுரத்துல மயூரேச விநாயகராகும், காசியில துண்டிராஜ விநாயகராகும், மதுரையில சித்தி விநாயகராகும், காலத்தியில மஞ்சத்தி விநாயகராகும், மகாராஷ்டிரத்துல மகா கணபதியாகும், திருத்தணியில ஆபத்சகாய விநாயகராகும், திருவண்ணாமலையில ஆதிரை கணபதியாகும், சேரன்மாதேவியில மிளகு பிள்ளையாராகும், ஆவுடையார் கோவில வெயிலுகந்த விநாயகராகும், கங்கை கொண்ட சோழபுரத்துல கணக்கு விநாயகராகும், குத்தாலத்துல துணை வந்த விநாயகராகும், சேலத்துல ராஜகணபதியாகும், பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகராகும், கும்பகோணத்துல கரும்பாயிரம் கொண்ட விநாயகராகும், திருமணக்காட்டுல வீரகத்தி விநாயகராகும், சுசீந்திரத்துல கணேச அயனியாகும், இலங்கையில ஆழத்து விநாயகராகும், செல்லக்கு திருகாமத்துல மாணிக்க விநாயகராகும், மரவன்புவல்ல வள்ளக்குள விநாயகராகும், மானிப்பாயில மருதடி பிள்ளையாராகும், மலேசியாவில கோற்றுமலை பிள்ளையாராகும், செந்தூர்ல பரஞ்சோதி விநாயகராகும், கோலாலம்பூர்ல சக்தி விநாயகராகும், ஜாலாண்டூர்ல ஸ்ரீ சித்தி விநாயகராகும், மலாக்காவில பொய்யாத விநாயகராகும், மெட்டலாஞ்சயாவில சித்தி விநாயகராகும், ஜாலான் சரசாவில தொகையடி விநாயகராகும், ஓம் தைத்தேயி கணபதி நாம் சதா.